கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் மூலமாக எழுதப்பட்ட புஸ்தகங்களை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்ப அந்த ஈக்குவல் பவர் நம்மளுக்கு கிடைக்கும். எல்லோரும் சேர்ல உட்கார்ந்துட்டு மைக் வச்சுக்கிட்டு ப்ரீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பகவத்கீதை ஆசிட்டிஸ் இன்னொருத்தர் கொடுத்து அவர்கிட்ட இது படிக்க வச்சா, இன்னொருத்தரை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்லி நம்ம இன்ட்யூஸ் பண்ணாலும், ஒரு கிளாஸுக்கு நம்மளை இன்வைட் பண்ணாலும், இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு பேங்க்ல டிபாசிட் ஆகிற வாழ் ஆகிடும். இது ஃபிக்ஸ்டு. இதுல வந்து இதே ஆகவே ஆகாது, வித்ட்ரா ஆகவே ஆகாத. நீங்க வித்ட்ரா பண்ணாலும் வித்ட்ரா ஆகாத. ஸ்பிரிச்சுவல் பேங்க் இல்லையா. நம்ம நாலேஜ், மெட்டீரியல் நாலேஜ் வந்து நம்ம மறந்து போயிடலாம். இப்போ ஒரு சமயத்தில் எஸ் எஸ் ஆமாம், ரெண்டு பேருக்குமே அச்சா, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா துக்காருக்கு பரவாயில்ல இல்லையா. அதனாலே அச்சா, ஒரு அம்மா அப்பாவுக்கு நல்ல பசங்க இருக்கிறாங்க, பணக்கார பசங்க இருக்கிறாங்க, ஏழை பசங்கள் இருக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு யாரு மேல அதிகமான பிரியம் இருக்கும்? ஏழை பசங்கள் மேல தான் இருக்கும் இல்லையா. அது போல பிரீச்சர்ஸ் பத்தி அவருக்கு அவ்வளவு கவலை இல்லை. பிரீச்சு யார் பண்ண முடியலோ அவங்க மேல அவருக்கு கவலை அதிகமா இருக்கும். அதனால என்ன சொல்றாரு அவரு, அட்லீஸ்ட் நீ போயிட்டு ஒரு பகவத்கீதாவை வித்து இல்லையா. அதுல இருக்கிற மெசேஜ் தான் அந்த இம்பார்ட்டன்ட். டூப்ளிகேட் புக்கு ஏதாவது கொண்டு போய் இது கொடுக்கவே கூடாதா? ஆஸ் பக்தர்கள் மூலமாக எழுதப்பட்டது தான், போனஃபைட். வேற யாராலும் முடியாது. காரணம் இஸ் ரியலைஸ்டு. அவர் மூலமாக தவறுகள் நடக்காது. யார் ரியலைஸ் ஆகவில்லையோ அவங்களால அவங்க எழுதவே கூடாது ஆக்சுவலாக. அது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆகவே ஆகாது. ஓன்லி பக்தி பிரபுபாதுடைய புக்ஸ் நம்ம படிக்கணும், அதுதான் வித்தரணை பண்ணணும் இல்லையா. வேற எந்த புக்ஸும் பண்ணாலும் அது எழுதுறவருடைய இதுதான் இருக்கும், அதில் இன்ஃப்ளூயன்ஸ். அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணவில்லை, அதனால தவறுகள் நடக்கும். இந்த மந்த்து டிசம்பர் மந்த் என்றாலே நம்மளுக்கு மேரத்தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல எத்தனை பேர் எத்தனை புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லதா? ப்ரீச்சிங்கே பண்ணணும் என்றது ஒன்றும் இல்லை. எந்த காரியமாவது நம்மளால முடிஞ்சதோ, எல்லோரும் எல்லாம் இங்கிலீஷை பேச முடியுமா எல்லோருக்கும்? நான் ஸ்கூல் படிக்கிற போது எனக்கு ஹிந்தியே தெரியாது. எங்கள் தம்பிக்கு ஹிந்தி நல்லா தெரியும். அவன் ஸ்கூல் நின்றுட்டான், அவன் பிஸ்னஸில் இருக்கிறான், அவன் ஹிந்தியில் பேர். எனக்கு பொறாமை, எனக்கு பரவ, எங்க தம்பி ஹிந்தில எல்லாம் பேசுறோம், எனக்கு ஹிந்தில பேச தெரியாது. அப்பதான் நான் ஒரு ஃப்ரெண்டு, எங்க சிந்திக்கார ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எனக்கு ஹிந்தி ஃபிலிம் சாங்ஸ் புக்கு கொண்டு வந்து கொடுத்து ஹிந்தி சாங்ஸ் வந்து நான் அதை படிச்சு ஹிந்தி எனக்கு கத்துக்கிட்டேன். நான் ஹிந்தி கத்துக்கிறது இந்த ஃபிலிம் சாங்ஸ் புக்கு வரும், அது இயத்துதான் இல்லையா. பகவான் எல்லோருக்கும் ஏதோ சப்தி கொடுத்து இருக்கிறாரு, அதனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலை இல்லாமல் நம்ம எல்லோரும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சக்தி பண்ணணும். இது எல்லோரும் புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இதில் வந்து பெரிய கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம கிருஷ்ணா கூட எத்தனையோ புக்ஸ் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். எங்கே கிருஷ்ணா? கிருஷ்ணப்பிரியா தான். அது கூட எத்தனையோ இது பண்ணியிருக்கேன். கிருஷ்ணப்பிரியா கூட பண்ணியிருக்கேன் நிறையா. ஒரு டேபிள் நம்ம ஒன்று போட்டு அதில் எல்லோரும் வந்து இது பண்ணாலும் கூட போதும். சின்ன குழந்தைகள் பேசினாக்கா வாங்கிடுவாங்க, பெரியவங்க எவ்வளோ பேசினாலும் வாங்க அவங்க கூட போயிடுவாங்க. அது சின்ன குழந்தைகள், அது ஒரு ப்ரிவிலேஜ். சின்ன குழந்தைகளுக்கு அது ஒரு ப்ரிவிலேஜ். அதனால இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் என்றது எல்லோரும் பண்ண முடியும். அதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னாக்கா அப்புறம் ஒன்றும் லாபம் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம். பை சான்ஸ் புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போடுறாங்க, அவங்களுக்காக பிரசாதம் பண்ணி கொடுக்கறது
தண்ணி கொண்டு போய் கொடுக்கறது, அந்த மாதிரி கூட வேலை பண்ணணும். அந்த வேலைக்கு கனெக்டட்ல இருக்கணும் நம்ம. அந்த கனெக்ஷன் இருந்தாலும் அது பலித்தம் நம்மளுக்கு கிடைச்சிடும். எப்படி ஒரு காரியத்தில் எத்தனை பேர் கலந்து கொள்றாங்களோ அதோடைய பலிதம் அத்தனை பேருக்கு வரும். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு திருட்டுத்தனம் பண்ணி கெட்ட காரியங்கள் பண்ணி பணம் கொண்டு வந்து குழந்தை ஒன்றும் தெரியாத குழந்தைகளை சாப்பிட்டாலும் அந்த பாவ பலித்தம் குழந்தைகளுக்கு வந்துடுது. பாவம் ஒன்றும் தெரியாத சின்ன பசங்களுக்கு என்னன்னு சொன்னாக்க லாபம் இல்லை. அவன் பிறந்ததே அவருக்கு பிறந்திருக்க அவன் தவறெல்லாம் பண்ணுறான், அதோட தவறும் இவங்களெல்லாம் வந்து சேரும். ஸோ அதனால நம்மளுக்கு பகவான் எல்லாம் விதத்திலும் நல்லது கொடுத்துருக்குறான். உங்களால் என்ன முடியுமோ அட்லீஸ்ட் பிரசாதமாவது பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? அது முடியாது யாராவது சொல்ல முடியுமா? நின்றுட்டு தான் ஒன்றும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது, யாரோட பேசி பண்ண முடியாது இல்லையா? பிரசாதம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லோரும் பகவானுடைய ஆனந்தத்துக்காக நம்ம வேலை பண்ணால் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பேங்க்லேயே அது டிபாசிட் ஆகிடும். அது என்றைக்குமே கரையவே கரையாது இல்லையா? அது பர்மனெண்ட்டாக இருக்கும். இதன் மூலமாக இது மாதிரி புக்ஸ் கிடைக்கிறதே இல்லை. பிரபுபாத ஆசிட்டிஸ் புக்கு வருது பாருங்க, அதுக்கு முன்னே நான் எத்தனை புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறேன், ஆனால் ஒன்றும் கூட சரியாக இல்லை. சரியா இல்லைன்னாக்கா நம்மளுக்கு புரியவே இல்லை. இந்த ஆசிட்டிஸ் புக்கு வந்த பிறகுதான் அந்த மாதிரி இருக்கும். அதனால மற்றதெல்லாம் ஒன்று வேண்டாம். பிரபுபாத ஒரு ஆச்சாரியம், அவர் நல்ல ரியலைஸ் சோல். அவரால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் நம்ம எல்லோரும் இது பண்ணணும். நாளைக்கு காலையில் நம்ம கோயிலில் 10 மணிக்கு இதுக்காக ஒரு மீட்டிங்கு கூட இருக்கும். இஸ்கான் டெம்பிளில் 10 மணிக்கு பானுசுவாமி மகாராஜ் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதோ பண்ணுவாராங்க. யார் யாருக்கு அடுத்த பிறவி மனிதருவம், அட்லீஸ்ட் மனிதருவமே கிடைக்கணும் என்று நினைச்சார், இல்லை ஆன்மீக உடலே வேணும் என்றாலும் கோயிலுக்கு போயிட்டு அட்டன் பண்ணி இந்த டிசம்பர் மாதத்தில் இது பண்ணாக்க ரொம்ப நல்லது. என்னுடைய இனிஷியல் டேஸில் நான் இந்த 2 மந்த்ஸ் டிசம்பரில் இது பண்ணேன் புக் டிஸ்ட்ரிபியூஷன். ஜனவரியில் அங்கே லைஃப் மெம்பர்ஸ் நான் நிறைய ஜூஹில் இருந்தேன், பாம்பேயில் ஜூஹில் அங்கே வந்து லைஃப் மெம்பர்ஸ் ஃபார்ம். ஜனவரி வந்து மேரத்தான் ஃபார்ம் லைஃப் மெம்பர்ஸு, டிசம்பர் ஃபார் மேரத்தான் ஃபார் புக்ஸ். இப்போ நம்மளுக்கு லைஃப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சென்னையில் அந்த மேரத்தான் நிலவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இருக்கு மேரத்தான் டிசம்பரில் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி அட்லீஸ்ட் சின்ன சின்ன புக்ஸாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரொம்ப நல்லதா. பகவத்கீதையே என்று நினைக்க வேண்டாம், பகவத்கீதை மட்டுமே கொண்டு போக வேண்டியதில்லை. சின்ன சின்ன புக்ஸ் யாராவது எப்படி வராங்களோ அவங்களுக்கு என்ன தலைவிதியோ அது தகுந்த மாதிரி புக்கு நம்ம கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது அவங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற பரமாத்மையோடு நம்ம பேசணும். இது என்னுடைய ரியலைசேஷன் சார். எப்படி இருந்தாலும் நான் அவங்களுக்கு புக் எப்படி கொடுத்துடுவேன், எங்கிட்ட நிறைய பேர் வரும். நாங்கள் வந்து பாம்பேயில் இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு டேபிள் போட்டுக்கணும். பாஸ் இருக்கு எப்படின்னு ரயில்வே பாஸா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இன்னொரு போயிட்டே இருப்போம். நான் எங்கே போனாலும் யாருக்கிட்டாவது நான் புஸ்தகம் கொடுத்துடுவேன், எங்கிட்ட வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தோம். அங்கே பரமாத்மா கிட்டே பேசலாம். என்னன்னு பேசலாம், யூ ஆர் தேர் டு டேக் கேர் ஆஃப் தட் சோல். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் தேர் டு டேக் கேர் ஆஃப் தட் சோல். தட் சோல் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டிவோஷனல் சர்வீஸ். ப்ளீஸ் இன்ஸ்பயர் ஹிம், ஹெல்ப் ஹிம் அட்லீஸ்ட் டு டேக் சம் புக். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்க, டெஃபினட்டாக அவர் எப்படியாவது ஒரு புஸ்தகமாக இருக்கிறார். நம்ம எல்லோருக்கும் பகவான் நம்ம இதயத்தில் இருக்கின்றார். பரமாத்ம ரூபத்தில் அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறதுக்காகவே இருக்கின்றார். நம்ம இது விட்டுட்டு வெளியெல்லாம் தேட்டிருக்கோம், எங்கே எனக்கு ஆனந்தம் கிடைக்கும், எங்கே ஆனந்தம் கிடைக்கும் பண்ணிட்டு. அது ரொம்ப ரொம்ப தவறு. த பரமாத்மா இஸ் சேம் ஃபார் ஆல். அந்த பரமாத்மா கிட்ட பேசணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் தி கேர் டேக்கர் ஆஃப் தட் சோல். ப்ளீஸ் திஸ் தி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தட் சோல்.
He will not, he will not take, he is not interested, but you can help him. By your inducement, he can take. Please, இந்த மாதிரிலாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும். டெஃபினட்டாக அவங்க ஏற்றுக்கணும் இல்லையா? அதனாலே நம்மளுடைய நலத்துக்காக நம்ம ப்ரீச்சர் ஆகிறது நம்பர் ஒன். அதுக்கப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதே இன்னொன்று. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், தட் இஸ் குறம். எனி ஒரு பொசிஷனில் நம்ம இருந்தால் நம்மளுக்கும் அந்த லாபம் கிடைக்கும் இல்லையா? இந்த விதத்தில் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் லைஃப். நெக்ஸ்ட் லைஃபே நம்மளுக்கு இந்த பௌதிக உடல் கிடைக்கவே கிடைக்கக்கூடாது, ஆன்மீக உடல் கிடைச்சி இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது டைரக்டாக பகவான் உலகத்தில் பண்ணுவோம். இதுதான் வாழ்க்கையின் நோக்கம்.